விநாயகன் 120 மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வரலட்சுமி அவர்கள், மாண்புமிகு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி ஓம்பலூர் கிராம ஊராட்சியில் திறந்தவெளி உடற்பயிற்சி மையமும் உடற்பயிற்சி விளையாட்டு அது உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வசதிகளை மேற்படி கிராமத்தை சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வரலட்சுமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செங்கல்பட்டு தொகுதி காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் உழலூர் கிராம ஊராட்சியில் 300 மேற்பட்ட இளைஞர்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் இருக்கிறார்கள். இவர்கள் வாலிபால், கிரிக்கெட், சிறகு பந்து போன்ற விளையாட்டுகளில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பதால் பணம் செலுத்தி தனியார் உடற்பயிற்சி நிலையத்திற்கு செல்ல முடியாத நிலை உள்ளதால் அங்கு அனைத்து உபகரணங்களுடன் கூடிய நவீன உடற்பயிற்சி கூடத்தை அமைத்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத் துறையில் எடுத்திருக்கின்ற பல்வேறு நடவடிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு தேசிய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு சாதனைகளை நமது விளையாட்டு வீரர்கள் நிகழ்த்தி வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பஞ்சாப் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற தேசிய சீனியர் ஹாக்கி பிரிவில் பங்கேற்ற நமது தமிழக வீரர்கள் 22 பிறகு இறுதிப் போட்டியில் பங்கேற்று நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் வெள்ளிப்பதக்கம் என்று சாதனை படைத்திருக்கிறார்கள் என்கின்ற நல்ல செய்தியை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, கிராமப்புறத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் பல்வேறு பல லட்சம் வீரர்களை இன்றைக்கு விளையாட்டு மைதானத்துக்கு கொண்டு வந்து அவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் செங்கல்பட்டு மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம், 359 கிராம ஊராட்சிகளும் 12 பேரூராட்சிகளை உள்ளடக்கிய அந்த மாவட்டத்தில் மாவட்ட தலைமையிடத்தில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற அந்த விளையாட்டு வீரர்கள் எல்லா இடங்களிலும் அதிகமாக கேட்பது உடற்பயிற்சி கூடம்தான். அந்த வகையில் நமது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 மேற்பட்ட அந்த உடற்பயிற்சி கூடத்தை அவர் தொகுதியில் வழங்கியிருக்கின்றார். மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்ற அந்த ஓமலூர் ஊராட்சியில் அந்த விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதிநிலைக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் இந்த ஆண்டு உடற்பயிற்சி கூடம் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்கப்பட்டு அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வரலட்சுமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடற்பயிற்சி கூடம் அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்ததற்கு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு செங்கல்பட்டு மாவட்டம் புதிய மாவட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளதால் அதற்கும் மாவட்ட விளையாட்டு அரங்கம் அமைப்பதாக அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த விளையாட்டு அரங்கத்தினை மாணவர்களுடைய நலன் கருதி அங்கு இதற்கு அனுமதியும் நிதி ஒதுக்கீடும் செய்து தருமாறும் கேட்டுக்கொண்டு அதோடு ஒரு உள் விளையாட்டு அரங்கம் ஒன்றையும் அமைத்து தர வேண்டும் என்றும், இதற்கான இடம் 10 நிலம் அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், அவ்வாறு அமைத்து தரும் பட்சத்தில் இந்த மாவட்டத்திற்கு என்று தனியாக மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் அனைத்து விளையாட்டுகளுக்கும் தேவையான பயிற்றுநர்களையும் நியமனம் செய்து தருமாறும் தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான புதிய விளையாட்டு மாவட்ட அலுவலர் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதோடு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு மினி இண்டோர் ஸ்டேடியம் கேட்டிருக்காங்க. அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மினி விளையாட்டு இண்டோர் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த இடத்தில் தேவைக்கேற்ப 6-7 இடம் இருப்பின் அதற்கான இடத்தினை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்துறையின் கருத்துரை பெற்று அந்த பகுதியில் மினி இண்டோர் ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கை பரிசீலிக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.